என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து குறுக்கு காளன் பண்ண போகிறோம். சேனை வச்சா? சேனை, பச்சை நேந்திரக்காய், அப்புறமா தயிர், தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், தேங்காய் எண்ணெய், வரமிளகாய், கருவேப்பிலை, ரெண்டு துண்டு வெல்லம், தேவையான அளவு உப்பு. அதில் வந்து மசாலா அரைச்சிடலாம். பச்சை மிளகாய், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இதோட தேங்காய் வச்சு அரைச்செடுத்துடலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கணும். தண்ணி ஊற்றணுமா? அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கணும். நேந்திரக்காயோட தோல் எடுத்துடலாம். ரொம்ப சின்னதாக இருக்காமல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். சேனை,
தேங்காய் பச்சை மிளகா மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா கொஞ்சமா தயிர் ஊத்தி வேக வச்சிடல ஃபர்ஸ்ட் முதல்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சேன் மிச்சம் இருக்கிற தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் கொஞ்சமாக ஜீரகம் தண்ணி காய் நல்லா வெந்துருச்சு அது வெல்லம் போட்டலாமா இதே இந்த ரெண்டு துண்டு வெல்லம் போட்டுடலாம் தேங்காயும் ஜீரகம் அரைச்சது வந்து கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் இல்லையா நல்லா புளிக்க கூடாது கொஞ்சம் தயிர் தேங்காவும் நல்ல நிறையவே வேணும் இதில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் கூட உப்பு போட்டுடலாம் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும்
தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும். கொஞ்சமாக வெந்தயம் கடுகு காஞ்ச வரமிளகா கருவேப்பில நல்லா இருக்கு. ஆனால் சூடாகணும், சூடாகணுமா? அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.